உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஒரு பொண்ணை கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரே அடியில் மூலையில உட்கார வைக்கிறதுக்கு காலங்காலமா பயன்படுத்துற எவர்கிரீன் ஃபார்முலா அவங்க நடத்திய சந்தேகப்படுறதுதான். அப்படி சந்தேகப்படும் போது அதுக்கு பயந்துகிட்டு வீட்டில் உட்காந்தா உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணி பேசுறது சரியாயிடாதாங்க. உங்களோட சேர்ந்த நான் அந்த பையை சுமக்கணுமா? இந்த மாதிரி உங்க அத்தை என்கரேஜ் பண்ற உங்களை குற்றவாளி சொல்லாம வேற எப்படிங்க சொல்றது? அதுக்கெல்லாம் சார் பேசாதீங்க. மகாபாரதம் ராமாயணம் காலம் தொட்டு இந்த டிஜிட்டல் யுகம் வரைக்கும் ஆளுங்க தாங்க மாறுறாங்க. ஆனா சந்தேகம் மாறவே இல்லை. சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னா தீ குளிக்கிறது அந்த காலம், அந்த சந்தேகத்தை தீயில போட்டு எரிக்கிறது இந்த காலம். சொல்லுங்க, நீங்க இந்த காலமா அந்த காலமாங்க? ஒரு பொண்ணு பேசினா குத்தம், சிரிச்சா குத்தம், நடந்தா குத்தம், ஓடுனா குத்தம், குத்தம் குத்தம் குத்தம். சைலண்டா இருந்தா குத்தம் குதியாட்டம் போடும், சத்தம் போட்டா குத்தம் வாயை பொத்திட்டு போயிடும். ஜீஃபைல ஐலின் ஒரு சீரிஸ் வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? படிச்சா பொண்ணுக்கு புத்தி வந்துடும்னு படிப்பு தடை பண்ண கும்பலுக்கு எதிராக போராடி ஜெயிச்சு ஒரு பொண்ணு படிப்பா. ஆனா நல்லா படிச்ச நீங்களே சந்தேகத்துக்கு பலி ஆகுறீங்களா? இது நியாயமாங்க? ஊர் 1000 சொல்லுங்க, அதை கேட்டுக்கிட்டு இருந்தா உங்க அப்பாவையும் உங்க ஹஸ்பண்டையும் வெளியே கொண்டு வரவே முடியாது. உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். வேற யாரும் இந்த உறவுக்கு சர்டிபிகேட் தரவே தேவையில்லைங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். உங்களை மாதிரி தாங்க என் அம்மாவும். எங்க அப்பா விட்டுட்டு போனதும் எங்க அம்மா தனியா நின்று லைஃபை பேஸ் பண்ணாங்க. அப்போ இதே மாதிரி தான், எங்க போறா, எங்க வரா, யாரோட தொடர்பு இருக்கா, இல்லை எப்படி செலவு காசு வரும், அது இதுன்னு எங்க காது கூட பேசுவாங்க. ஆனா எங்க அம்மா எதை பத்தியும் கவலைப்படாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. அன்னைக்கு அப்படி சொன்னவங்க எல்லாமே சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேஸுக்காக என்னை தேடி ஓடி வராங்க. இவ்வளோதாங்க உலகம். இந்த ஒருத்தில்லாத ஆளுங்களுக்காக நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? உங்க நியாயத்தை வீட்டில் புரிய வைங்க, இல்ல அவங்களை கண்டுக்காதீங்க. அதுக்காக உங்க முயற்சியிலிருந்து பின்வாங்காதீங்க. அப்படி பின்வாங்கன்னா உங்க அப்பாவையும் உங்க ஹஸ்பண்டையும் வெளியே கொண்டு வர முடியலன்னு காலம் பூரா நீங்க கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதான் சார். உங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? யாரா அந்த பொண்ணு பேய் மாதிரி போராடுறான்னு நினைப்பேன். நாளைக்கு உங்களை இந்த ஊரும் அப்படிதான் கொண்டாடும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்றாதீங்க. சரிங்க சார், நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். இனிமே என்னோட போராட்டத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் சார், என்ன ஆனாலும் சரி. அந்த அக்கிலனை பிடிக்க முழு மூச்சா இறங்குறேன் சார். அதை வச்சு அந்த சாருவியும் பிடிக்கிறேன் சார். சார் நாளைக்கு என்ன சார் பிளான்? நாளைக்கு அந்த போலி அட்ரஸ்க்கு கொரிய வரும், அதை வாங்க அகில அங்க வருவான். வாங்கிக்கிட்டு சாரு தங்கி இருக்கிற இடத்துக்கு போவோம். நீங்க அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டு பேரும் பிடிக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா இத நான் செஞ்சு முடிக்கிறேன் சார். கொரியர் வரதுக்கு முன்னாடி நீங்க, சுபத்ரா, ராஜேந்திரன் மூணு பேரும் அந்த இடத்துக்கு போயிடணும். ஓகே சார், நாங்க பாத்துக்கறோம். ஓகே, நான் வைக்கிறேன். யாதிரா, எங்களை பிடிக்க ஸ்கெட்ச் போடுறியா? நீ எங்களை நெருங்கிறதுக்குள்ள நாங்க வெளிநாடு போயிருவோம். அதுக்கப்புறம் திருமாறனை வெளியில கொண்டு வர கனவுக்கு சமாதிதான். ஏ அகில, எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு கொரியர்ல பாஸ்போர்ட் வரும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? சாரு, அதெல்லாம் அன்னைக்கே ரெடி ஆகி கொரியர் பண்ணிட்டு பிரதாப் கால் பண்ணி சொன்னாரு. நம்ம கொடுத்த போலி அட்ரஸ்க்கு தான் எப்படியும் பாஸ்போர்ட் வரும். கொரியரால அந்த பூட்டி இருக்க வீட்டை பார்த்துட்டு திரும்பி போயிட்டாருன்னா வம்பாயிரும். அதனால தான் சீக்கிரமா போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சுனா அப்ப நம்ம சீக்கிரமா ஃபாரின் போயிடலாம்ல? நிச்சயமா சாரு, ஒரு டிராவல்ஸ்ல கூட பேசிட்டேன், சவுத் ஏஷியன் கண்ட்ரில ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதும் நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அந்த ஊரை காலி பண்ணிடணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்த கிலா என்ன கிலா,
இப்படி தடங்கள் ஆகுது சாரு. நல்லதுக்கு போனா தடங்களா வருது தப்பு. போறதே போலி பாஸ்போர்ட்க்கு, இதுல என்ன சகுனம் இருக்கு? சரி நான் வரேன். அந்த வீட்டுக்கு தான் கொரியர் பாய் வருவான். ஆனா அவனுக்கு முன்னாடியே அகிலன் அவருக்கு வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆதிரா, அந்த போலீஸ் எங்க? அவரு தெருமுனையில தான் நிக்கிறாரு. இருங்க, நான் அவருக்கு போன் பண்றேன். சொல்லுங்க மேடம். சார், கொரியர் பாய் இன்னும் வரல? இல்லையே மேடம், இந்த தெரு வழியா தான் வரணும். நான் தெருமுனையில தான் நிக்கிறேன். ஆ, சரிங்க சார். அப்ப கொரியர் பாய் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். ராஜேந்திரன் அங்க தான் நின்னுட்டு இருக்காருமா. கொரியர் பாய் வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணிடுவார். ஆதிரா, ஒருவேளை அகிலன் பாஸ்போர்ட்ட கொரியர் ஆபீஸ்லயே பார்த்து வாங்கிட்டா என்ன பண்றது? அம்மா, சாதாரண தபாலா இருந்தா அங்கே கொடுத்துருவாங்க. ஆனா இது பாஸ்போர்ட் விஷயம், வீட்டுக்கு வந்து பாத்துட்டாமா கொடுப்பாங்க. அகிலன் இந்த வீட்டுக்கு வந்துதான் கொரியரை வாங்குவான். அவன் வாங்கிட்டு கிளம்புனதும் அவனை ஃபாலோ பண்ணி சாரு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை நாளா போராடினது எல்லாமே போதும் ஆதிரா. இதோட சாரு விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டி திருமாறனை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தானமா இவ்வளவு கஷ்டப்படுறோம். என்னம்மா இன்னும் அந்த கொரியர் பாய் காணோம்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.